மூஞ்சு தெரியும். தயவு செய்து கொடி அந்த தட்டில இறக்குண்ண. ஆமா, அது என் போட்டோ தானே, தலைவர் போட்டோ தான். இறக்கு இறக்குங்க, இந்த பக்கமும் தயவு செய்து கொஞ்சம் இறக்குங்க. நன்றி நன்றி. முதல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நானா? நான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன். தொடர்ந்து 6 நாட்களாக பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பாராளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் தொடர்ந்து பேசுகிறதுனால தொண்டை கொஞ்சம் கட்டியிருக்கு. அதனால் தயவுசெய்து, அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து ஒரு 6 மணிக்கெலாம் நான் வந்திருக்கணும். உங்களையெல்லாம் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம், வேணும்ட்டு மெதுவாக வரல, வர்ற வழியில் முழுக்க முழுக்க வரவேற்பு. பொதுமக்கள், நம்முடைய கழகத்தினர், தோழமை கட்சியினர் அத்தனை பேரும் வரவேற்பு கொடுத்து நம்முடைய வாகனத்தை நிப்பாட்டி, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, 40-40 திமுக கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி அப்படின்னு என்னை வாழ்த்தி, என்னையும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் கழக பொருளாளர் அவர்களையும் வாழ்த்தி அனுப்பிச்சதுனால வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. அதனால் கோச்சுக்காதீங்க. இருந்தாலும் உங்களை எல்லாம் இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, மகிழ்ச்சியான, சிறப்பான, மலர் தூவி வரவேற்ற என்னுடைய அன்பு சகோதரிகள், தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும், பாட்டிகள், அம்மாக்கள், அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கு, சட்டமன்ற தொகுதி, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக, கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வருடைய ஆறுயிர் சகோதரர், ஆறுயிர் தோழர், என்னை தூக்கி வளர்த்த அவர், என்னுடைய கழகத்துடைய பொருளாளர் டிஆர் பாலுவம் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக, மிக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கருணாநிதி அவர்களே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் சகோதரர் வே கருணாநிதி அவர்களே, சகோதரர் ஜோசப் அண்ணாதுரை அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, திரு இஎஸ் பர்னாட் அவர்களே, திரு ஏ கே கருணாகரன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சகோதரர் திரு ஜி கே ரவி அவர்களே, பல்லாவரம் தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே, இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் திரு அப்துல் மாலிக் அவர்களே, திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் அவர்களே, கழக தகவல் தொழில்நுட்ப அணியுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் தமிழ்மாறன் அவர்களே, சகோதரர் நவீன் அவர்களே, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு சத்யபிரபு அவர்களே, தோமுச பேரவை செயலாளர் அண்ணன் திரு இரா பொன்னுராம் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ரஞ்சன் அவர்களே, இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திரு விஜயகுமார், கமலக்கண்ணன், ராமமூர்த்தி, மணிகண்டன், ஜானகிராமன் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த பெரியோர்களே, நிர்வாகிகளே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இன்னைக்கு மாலையிலிருந்து, நேற்று முன்தினமும் நம்முடைய கழக பொருளாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். இன்று மாலையிலிருந்து இது 2வது இடம். சென்ற இடங்கள்லாம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி முழுக்க முழுக்க எங்கெல்லாம் செல்கின்றனோ அவ்வளோ பெரிய எழுச்சி.
இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது, நான் உங்ககிட்ட வந்து நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்களுக்கு வாக்கு கேட்டு, உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட அதிக ஆர்வமாக அவரை வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தோன்னே புரியுது. முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயம் முடிவு பண்ணிட்டீங்களா? மகளிர் நீங்க சொல்லுங்கம்மா, முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா மகளிர் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும். செய்வீங்களா? சென்ற முறை நான் இதே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். கழக வேட்பாளர் நம்முடைய கழக பொருளாளர் அவர்களை கிட்டத்தட்ட 5,08,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை நீங்கள் தேடி கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, ஆனால் இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? குறைந்தது 7,00,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்களா? குறைந்தது 7,00,000. நான் வச்சுப்பேன், மறந்துட மாட்டேன். June 4ஆம் தேதி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்து திரு டி ஆர் பாலு அவர்களை, பொருளாளர் கழக பொருளாளர் அவர்களை 7,00,000 வாக்கு வித்தியாசத்தில் மட்டும் நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன். மாசத்துக்கு 2 நாள் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு முதலமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போய் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு முழு முயற்சி எடுப்பேன். இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் கலைஞர் பேரன், சொன்னதை செய்வேன். இப்போ நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சரி, அதே மாதிரி சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய வேட்பாளர் அண்ணன் திரு ஈகா அவர்களுக்கு 38,000 வாக்கு வித்தியாசத்தில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. அந்த வெற்றிக்கும் நீங்க தான் காரணம். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த 5 வருடங்களில் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் செய்த சில சின்ன பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஓரகடத்தில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கும் பணி ₹400 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. பல்லாவரம் தொகுதியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ₹100 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்த அனைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதே போல இது தவிர உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ₹4,27,00,000 மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தெருவிளக்கு போடுவது முதல் பள்ளி கட்டிடங்கள், ஸ்கூல்ஸு, சாலைகள் அமைப்பது, ரோடு வரை சிறியதும் பெரியதுமாக பல்வேறு பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் பல பணிகளை செய்து முடித்துள்ளார். இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ₹1,05,00,000 மதிப்பீட்டில் சிகிச்சைக்காக ஒன்றிய அரசிடம் நிதியை பெற்று மருத்துவ சிகிச்சை தேவையுள்ள மக்களிடம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் நம்முடைய கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார். வெளியிட்டு என்ன சொல்லுவார்? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதில் சில வாக்குறுதிகளை மட்டும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா என்னென்ன வாக்குறுதிகள்னு சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். June 2021 முதல் ₹62,791 கோடி மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள 40 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளன. அந்த தொழில் முதலீடுகளை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஓரகடம், கூடுவாஞ்சேரி ஆகிய அகல ரயில் பாதை அமைக்கப்படும். மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்க கேட்கப்படும். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் பால பணிகள் முடிக்கப்படும். இப்படி பல தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னால் செய்வார்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இங்கே கூற விரும்புகின்றேன்.
சென்ற 2021 ஆண்டு உங்களுக்கு தெரியும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தேர்ந்தெடுத்து தலைவர் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிங்க. அதற்கு காரணம் நீங்கள் தான். அப்பொழுது கொரோனா இரண்டாவது பேரலை பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? அப்போது ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார்? வந்து எட்டி பார்த்தாரா? உங்களெல்லாம் வந்து பார்த்தாரா? யார் வந்து உங்களை பார்த்தது? நம்ம தலைவர் தான் வந்து பார்த்தாரு. ஆனால் திரு மோடி அவர்கள் ஒன்றே ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு 6 மாதம் வெளில வரக்கூடாது, எல்லா கடையும் இழுத்து போட்டுங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம், தடியடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையாம்மா? நடந்துச்சா இல்லையா? திரு மோடி அவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணார். ஒரே ஒரு நாள் திடீர்னு வெளில வந்து எல்லாரும் வெளில ரோட்டுக்கு வந்து விளக்கு பிடிங்க, அதே மாதிரி தட்டு வச்சுக்கோங்க கையில், ஒலி எழுப்புங்க. நீங்கள் எழுப்புகின்ற அந்த ஒலியில் கோவிட் வைரஸ் பயந்து போய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நாம் ஊசி கேட்டோம், மக்களுக்கு ஊசி போடணும், ஊசி கொடுங்கன்னு கேட்டோம், கொடுத்தாரா? கொடுக்கல. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. உங்களுக்கு தெரியும், அப்போ நடிகர் விவேக் அவர்கள் அந்த ஊசி போட்டுக்கிறதுனால ரெண்டாவது நாளில் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் ஊசி போட்டுக்கிறதுனால இறக்கலை, அவருக்கு வேற ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால் பயந்துக்கிட்டு அனைத்து மக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே ஊசி போட்டுக்க பயந்தாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் முதல்ல அந்த கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூரில் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வார்டுக்குள்ளே போய் அவங்களுக்கெல்லாம் சரியான மருத்துவம் பார்க்கப்படுதா அப்படின்னு ஆய்வு செஞ்ச தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர், தைரியமாக போன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஊசி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியுங்கிறத அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினது, மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் எடுத்துக்காட்டாக இருந்தீங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசியை போட்டு முதல்ல கோவிட்லேருந்து வெளியில் வந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த பெருமை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் சேரும், சென்னை மக்கள் உங்களுக்கு தான் சேரும். அப்போ கடும் நிதி நெருக்கடி, நம்ம தேர்தல் அறிக்கையில் நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தோம், கடும் நிதி நெருக்கடி. எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு வாக்குறுதியும் செய்ய முடியாது, எல்லாமே பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் என்னம்மா என்ன கையெழுத்து போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 6-7-8 மாவட்டமாக சுற்றிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஃபுல்லாக ஓனர்ஸ் நீங்கள் தான் ஓனர்ஸ். இப்போ அந்த பிங்க் பஸ்ஸுக்கு எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் கற்றுக்கணும், உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும், ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துது, ஆனால் அந்த திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்ட தான் ஆடவர்கள் கற்றுக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். இந்த 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த பிங்க் பஸ்ஸில். எவ்வளவு? 460 கோடி முறை பயணம் செஞ்சுருக்கிறீங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. நான் ஒன்றும் நகைச்சுவைக்காக சொல்லலை. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளோ பேர் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுலேருந்து தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் மாதம் 850 ரூபாலேருந்து 900 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. கரெக்டாக இப்போது அந்த பஸ்ஸை நம்முடைய மகளிர் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பிங்க் பஸ்ன்னு கூட சொல்கிறதில்ல, நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மகளிர் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கு, புகழ் பெற்றிருக்கு. இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டத்தை தலைவர் செஞ்சார். அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா? பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடையாது, பெண்கள் படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இதையெல்லாம் அடித்து உடச்சது தான் சமூக நீதி இயக்கம். இதற்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தது யாரு? டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாரு. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, பெண்கள் வெளில வந்து படிக்கணும், படித்தா பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜில் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், உயர்கல்வி படித்தா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டம் என்னென்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் உயர்கல்வி படித்தாலும்
ஹையர் ஸ்டடீஸு எந்த காலேஜ் அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, பல் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, போய் படித்தா அவங்களுக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக, படிப்பு தொகையாக ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கிகளில் வைப்பு தொகை வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டார். அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி படிக்கணும்னா, அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கணும்னா, அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாணவனுக்கும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய ஊக்கத்தொகையாக, கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கும் வழங்கப்படும்னு தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். அதாவது என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க. அப்போது குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, டிஃபன் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, வெறும் வயிற்றில் அமைச்சு விட்ருவாங்க, ஸ்கூலுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் போயிட்டு வேலைக்கு போகிற இடத்துல அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க, குழந்தைய பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க. என் குழந்தைய அமிச்சனே, அவன் போய் சாப்பிட்டானா, படித்தானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானா அப்படின்னு அந்த நினப்பிலேயே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதற்கு பேர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இதில் ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க, ஒவ்வொரு நாளும் 18 லட்சம் மாணவர்கள், 18 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், தரமான உணவு திட்டம் வழங்கப்படுகின்றது. இப்போல்லாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள்லாம் வாழ்த்துறாங்க, தைரியமாக அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது, என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளி கல்வி கொடுக்க நம்முடைய கழக தலைவர் இருக்கார், மாண்பு முதலமைச்சர் என் குழந்தைய பார்த்துப்பாருன்னு தைரியமாக அனுப்புகிறாங்க. நம்ம சொல்கிறோமே திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்களே, இதுதான் திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது தான் திராவிட மாடல் அரசு. பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்துட்டு அவங்க மாநிலத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த திட்டம், இதை செய்ய முடியாதுன்னு சொன்ன திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதில் சில மகளிருக்கு குறைகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். என் வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கு பெண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, எதிர் வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்குது, சில குறைகள் இருக்குது. ஏன்னா 1,60,00,000 பேர்மா ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா அவ்வளோ சுலபம் கிடையாது. சரியா, அது சரிபார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், தேர்தல் முடிஞ்சு இன்னும் 2-3 மாதத்தில் கண்டிப்பாக 100% அந்த 1,60,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும். 1,16,00,000 பேர் கொடுத்தாச்சு, 1,50,00,000 பேர் கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக நம்முடைய தலைவர் கொடுப்பார், கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்கா? நாம் செஞ்சுருக்கக்கூடிய திட்டங்களை சொல்கிறோம், சாதனைகளை சொல்கிறோம், என்ன செய்ய போகிறோன்ற சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எதிர்முகாமில் பாருங்கள், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன பண்ணார், 10 வருஷமாக என்ன பண்ணார், வடை சுட்டாரா? வடை சுட்டு நம்மகிட்ட கூட கொடுக்க மாட்டார், அவரே சாப்பிட்டுருவார். அதாவது 2019 ஜனவரி மாதம் மதுரைக்கு வந்தாருமா, மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார். நானே மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இதுதாம்மா, இதுதாம்மா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களும் ஒன்னா சேர்ந்து மதுரையில் வச்ச அடிக்கல் நாட்டிட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை, இதுதான் மருத்துவமனை. இருந்தது ஒரே ஒரு கல், அதை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இதை சொன்னால் யாருக்கு கோபம் வரணும், திரு மோடி அவர்களுக்கு தானே கோபம் வரணும், நான் அவர் தானே கேள்வி கேட்குறேன். இது ஒன்றிய அரசோட திட்டம் தானே, நிதி இல்லைன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா, இதனுக்கு பிறகு பல மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நான் ஒன்றிய அரசுகிட்ட கேட்குறேன், திரு நரேந்திர மோடி அவர்கிட்ட கேட்குறேன், எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். யாருக்கு கோபம் வரணும், அவருக்கு தானே கோபம் வரணும். ஆனால் யாருக்கு கோபம் வருது, பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோபம் வருது.
ஏன் அவருக்கும் அவருது? அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். 9 வருஷமா கள்ளக்காதல் இருந்துட்டு 9 வருஷமா தமிழ்நாட்டோட உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு நிதி உரிமை. அம்மா, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவரோட பேரு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன், அவரோட பேரு தெரியுதம்மா, என்னது இது? 29 பைசா. அதுவும் செல்லா காசு தான், திரு மோடி மாதிரி இதுவும் செல்லா காசு தான். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அவரோட நிலைமை இதுதான். அவருக்கு ஏன் 29 பைசான்னு பேர் வச்சிருக்கோம்னா, அதற்கும் நான் காரணம் சொல்றேன். இனிமே நீங்க யாரும் ஒன்றிய பிரதமர் திரு அவர்கள பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, மிஸ்டர் மிஸ்டர் 29 பைசா. அதுக்கு என்ன காரணம் சொல்லட்டுமா? நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து நிதி கொடுக்கறோம். நாம ஒவ்வொருத்தரும் கட்டுற 1 ரூபா, நம்ம 1 ரூபா நிதி கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்கறாரு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு. இதையெல்லாம் தட்டி கேட்கணுமா வேணாமா? நம்முடைய கல்வி உரிமை என்னிப்பின்னு ஒன்று கொண்டு வராங்கம்மா, புதிய கல்விக் கொள்கை திட்டம். அதில் இப்போ வரைக்கும் 10ஆம் வகுப்புக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். இப்போ இந்த என்னிபி வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. நம்ம குழந்தைங்க 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எழுதணுமா, பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா? ஏன் கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க படிக்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க, 2010ஆம் ஆண்டே கொண்டு வந்துட்டாங்க. நம்மளை குறை சொல்லுவாங்க, ஆமாம் திமுக அங்கேருந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தது, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்பொழுது ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார், நீங்கள் கொண்டு வாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் நுழைவுத் தேர்வை விடமாட்டேன், நீட் தேர்வு எங்களுக்கு விடமாட்டேன்னு கலைஞர் கண்டிஷன் போட்டிருந்தார், கொண்டு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு நுழைய விடலை. அந்த அம்மா மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுடைய தொந்தரவுனால அழுத்தத்தினால நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, எவ்வளோ தெரியுமா மார்க் வாங்குச்சு? 1200க்கு 1176 மார்க்கு. இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தால் டாக்டர் அனிதா, அனிதாவோட நிற்கலை, அரியலூர் அனிதாவோட நிற்கலை. இப்போ இங்கே குரோம்பேட்டையில் சென்ற வருஷம் உங்களுக்கு தெரியும், பையன் பேர் ஜெகதீசன், என்ன எழுதி வச்சுட்டு செத்துனான், டியூஷன் ஃபீஸு, கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு கேட்ட காசு இல்லை, நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் மருத்துவர் கனவை சதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். 22 குழந்தைங்க வீட்டுக்கும் நான் தாம்மா போய் துக்கம் விசாரிக்க போனேன். திரு மோடி வந்தாரா? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் வந்திருக்கணுமா வேணாமா? ஜெகதீசன் இறந்தாப்புல, ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா திரு செல்வசேகர் அவரும் இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவன் வந்து இவ்வளவு மனசு உடஞ்சி இறந்து போயிட்டான், என்னால் மனசு தாங்க முடியலன்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கோம். இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா 2019லே தலைவர் வாக்குறுதி கொடுத்தார். திரு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வரும்பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுப்பேன்னு அப்போவே ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில், இந்தியா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு கண்டிப்பாக விலக்கு அளிக்கப்படும். அதே மாதிரிம்மா மகளிர் வந்திருக்கீங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 2014ஆம் ஆண்டு 450 ரூபா, மறந்துட்டீங்களா? 450 ரூபா இருந்துச்சு 2014ஆம் ஆண்டு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1200 இருந்துச்சு. இப்போ பெண்களை ஏமாத்துறதுக்காக மகளிர் தின பரிசுன்னு சொல்லி 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. அதாவது ஏற்றினது 800 ரூபா, 800 ரூபா ஏற்றிட்டு 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஏமாந்துடாதீங்கம்மா, திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வரமாட்டார், வந்தாருன்னா 500 ரூபா ஏற்றுவார். நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்.
டீசல் விலையை கம்மி பண்ணுவேன், டீசல் விலை 65 ஒரு லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இதை விட எல்லாத்த விட முக்கியம், நம்முடைய நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல்போத் அனைத்தும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா April 19 உங்களோட கைகளில் தான் இருக்குது. April 19 இன்றைக்கி நான் வந்து பேசிட்டேம்மா, பேசிட்டு உங்களெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன், அடுத்து தலைவர் இன்னும் ஒரு வாரத்தில் வருவார், உங்களை எல்லாம் சந்திப்பார். இதை விட மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை சந்திப்பார், கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார், அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனால் நீங்கள் தான் அடுத்த 22 மிக மிக முக்கியமான நாள். நம்முடைய இந்தியா இந்தியாவாக இருக்கணும்னா, நம்ம இந்தியாவை காப்பாற்றணும்னா நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும், ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் 29 பைசாவை துரத்தி அடிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் வீதி வீதியாக வீடு வீடாக வாக்காளர் வாக்காளராக கொண்டு போய் நீங்கள் போய் சேர்க்கணும், சேர்ப்பீங்களா? அப்படி சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி 7 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும், நானும் வர முடியும். சரியா? கண்டிப்பாக செய்வீங்களா? வர்ற June 3 யாரோட பிறந்தநாள்? முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்தநாள் முடிஞ்சு 101. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி, தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயித்தோம். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பெருமையை கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். இந்தியா முழுக்க ஜெயிச்சாரு திரு மோடி, ஆனால் தமிழ்நாட்டில் 0. இந்த முறை நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பிறந்தநாள் பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய காலடியில் அந்த வெற்றியை நம்ம வைக்கணுமா வேணாமா? இதுதான் கலைஞருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே உன்னதமான ஆத்மார்த்தமான பரிசு. அதை செய்வோமா மாட்டோமா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணுன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. Thank you.